புதிதான அங்கன்வாடி மையம் கட்டப்பட்டு இன்றைக்கி வந்து இதை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் அங்கன்வாடி மையங்களை, அனைத்து அங்கன்வாடி மையங்களையும் சிறப்பானது ஒன்றாக மாற்ற வேண்டும். அங்கன்வாடி மையங்கள் தூய்மையானதாக எல்லா வசதிகளோடு இருந்தால்தான் நம்பிக்கையோடு தாய்மார்கள் தங்களோட குழந்தைகளை கொண்டு வந்து விடுவாங்க. நிறைய இடங்களில் பாதுகாப்பாக பொருட்களை வைக்கிறக்க இடம் இல்லை, இல்லைன்னா அந்த வகுப்பறைகள் எல்லாமே வாடகை கட்டத்தில் ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கிறத பார்த்துட்டு தான் முக்கியமான கவனம் கொடுக்க வேண்டியது அங்கன்வாடி மையங்கள் என்று என்னோடய தொகுதியில் அதிகமான அங்கன்வாடி மையங்களை புதிதாக கட்டுவதற்கும் இருக்கிற அங்கன்வாடி மையங்களை எப்படி சீரமைக்கிறதும் என்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த அங்கன்வாடி மையத்து கூட பார்த்துட்டா அது வெறுமனே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் கட்டி விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குழந்தைங்களுக்கு பல்வேறு சித்திரங்கள் வந்து வரையப்பட்டது. அதே போல் நம்முடைய மொழியில் ஆல்ஃபாபெட்ஸை அவங்களுக்கு வந்து வால் மூலமாக கொடுத்து அதை வந்து அவங்க படிக்கிறதுக்கு, இந்த மாதிரி அந்த வகுப்பறை என்பதே ரொம்ப இனிமையான சூழலாக மாற்றப்பட வேண்டும் என்பதில் ஒரு கவனமான ஒரு சிந்தனையை கொடுத்து அதை வந்து உருவாக்கியிருக்கோம். இது இல்லாமல் இன்னும் கூட அடுத்து வரக்கூடிய அங்கன்வாடி மையங்களில் சோலார் தகடுகள் பொருத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்ட குடிநீரையும் உள்ளேயே கொடுக்குற மாதிரி ஏற்பாடு, விளையாடுறதுக்கு ஒரு தனி இடம், இந்த மாதிரி ஒரு மாடல் அங்கன்வாடி மையத்தை கூட அடுத்ததாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இன்று இது முதல் அங்கன்வாடி மையம் என்னோடய தொகுதியில் உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இன்று தொடங்கி வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த மாதிரி அங்கன்வாடி மையங்களுக்கு அரசு அதிக கவனம் கொடுத்து, குறிப்பாக கர்ப்பிணி தாய்மார்கள் வர்ற இடம், குழந்தைங்க அதிகமாக வர்ற இடம், இதை வந்து ஒரு நல்ல சூழலாக, அவர்கள் விரும்புகின்ற சூழலாக இந்த அங்கன்வாடி மையங்கள் மாற்றியமைப்பதற்கு தமிழக அரசு முயற்சி எடுக்க வேண்டும் எனவும் இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறேன். ஒரு தேசிய மொழி கர்நாடக தேர்தலில் மக்கள் கொடுத்திருக்கின்ற தீர்ப்பை நாங்கள் ஏற்கிறோம். எங்களுடைய அங்கு ஆட்சி அமைக்க முடியாமல் சென்றதற்கான காரணங்களை நிச்சயமாக கட்சி ஆராயும். மக்களுடைய நம்பிக்கையை பெறக்கூடிய வகையிலே வரக்கூடிய காலத்தில் கட்சி அதற்கான உழைப்பையும் அதற்கென்று இருக்கக்கூடிய செயல் திட்டங்களையும் நிச்சயம் உருவாக்கும். பாராளுமன்ற தேர்தலில் அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலத்திற்கு எங்கெங்கெல்லாம் எம்மாதிரியான செயல் திட்டங்கள், எம்மாதிரி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் பூரணமாக நிறைவேற்றுகின்ற வகையிலே மக்களுடைய அந்த நெருக்கமான அணுகுமுறையை, மக்களிடம் நெருக்கமாக அணுகுமுறையை ஏற்படுத்தி கொள்வதற்கும் கூட இந்த கர்நாடக தேர்தல் முடிவு என்பது எங்களை இன்னும் கூட வரக்கூடிய தேர்தலுக்கெல்லாம் தயார்படுத்துவதற்கான ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம். தோல்விக்கு பல்வேறு காரணங்கள் ஒவ்வொரு வரையும் சொல்லலாம். வெற்றி பெற்ற கட்சி இதுதான் அப்படின்னு சொல்லலாம், இல்லது தோல்வியடைந்த கட்சி இதுதான் செய்யப்படும் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை முறை துடை தெரியப்பட்டு வேணா அதெல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலாம். அவருக்காக இந்தியர்கள் முதல்ல விழித்துக் கொள்றது இருக்கட்டும், முதல்ல காங்கிரஸ்காரங்க விழித்துக் கொண்டு மக்களுக்கு என்ன தேவையோ, ஏன் தொடர்ச்சியா அவங்க அவங்க ஆட்சியில் இருந்த மாநிலங்கள் எல்லாம் தோல்வியை தழுவுறாங்கன்னு அவங்களும் கவனிக்கட்டும். எல்லா கேள்வியும் நீங்க தானவா? வெற்றி தோல்வி அப்படிங்கிறது ஒரு அரசியல் கட்சிக்கு சாதாரணமான விஷயம்தான். தோல்வி அடையாத அரசியல் கட்சி அப்படிங்கிறது எதுவும் இல்லை. அதனாலதான் சொன்ன, தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை முறை மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க டபுள் டிஜிட் கூட எம்எல்ஏ வாங்காமல இந்த சட்டசபையில் இருந்திருக்கீங்க, ஆனா இன்றும் கர்நாடகத்திலே ஒரு எதிர்கட்சியாக நல்ல நம்பரை தான் வாங்கியிருக்கோம். அங்கே ஒன்று மக்கள் சுத்தமாக புறக்கணித்து விட்டார்கள் அப்படின்னு இல்லை. ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன், எந்த வாக்கு சதவிகிதம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இதுவரை ஆதரவாக இருந்ததோ அந்த வாக்கு சதவிகிதம் அப்படியே தான் இருக்குது. அதனால் எந்த இடத்துலையும் நீங்கள் அவங்கள கொண்டு வந்தீங்க, இவங்களை கொண்டு வந்தீங்க, ஆமாங்க, ஒரு தேர்தல் சொன்னால், ஏன் ஈரோடு இடைத்தேர்தல் கூட தான் நடந்தது, ஒரு சட்டமன்ற தேர்தல் தானே, தொகுதி தானே, ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க தானே, எதுக்கு அத்தனை மந்திரிகளை கொண்டு வந்து ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வந்து இவ்வளோ வேலை பண்ணீங்க திராவிட முன்னேற்ற கழகம்? அதனால் தேர்தல் என்பது தேர்தல் தான், ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அந்த தேர்தலுக்கான அணுகுமுறையோடு தான் சந்திக்கும். கர்நாடகத்தினுடைய
இந்த இந்த சூழலுக்கு இந்த மாதிரி நாங்கள் வெற்றி பெற முடியாமல் போனதற்கான காரணங்களை ஆராய்வோம், அதை சரி செய்ய முயற்சிப்போம், மீண்டும் மக்களுடைய நம்பிக்கையை பெறுவோம். ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் மட்டுமே வச்சுட்டு அவங்களோட தேர்தல் அணுகுமுறையோ அல்லது மக்களுக்கு அவங்க செஞ்ச வேலையோ கட்சிக்கு அவர்கள் ஆற்றி இருக்கக்கூடிய பங்கோ அப்படிங்கிறத நாம் கணக்கிட முடியாது. ஒரு சொந்த தொகுதியில் தோற்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அதே சமயம் அவருடைய அரசியல் அணுகுமுறை, அரசியல் அனுபவம், இதற்கு முன்னால் 4 தடவை எம்எல்ஏ அமைச்சராக இருந்தவர். அதனால் திரு சி டி ரவி அவர்கள் தோல்வியுற்றதால் தமிழ்நாட்டை வழி நடத்துறதுக்கு அவருக்கு அப்படி தகுதி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஏனென்றால் ஒரு சில தொகுதிகள், ஒரு சில மாநிலங்களில் மிகச்சிறந்த தலைவர்கள் கிடைப்பாங்க, ஆனால் தேர்தல் அரசியலில் அங்கே ஜெயிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வந்து அவங்க மட்டும் காரணம் இல்லை, பல்வேறு காரணங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் 22 வருஷமாக ஜெயிக்கலை. அப்போ பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யலைன்னு ஆயிருதா, இல்லை தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா கட்சியில் தலைவர்கள் மக்கள் மேலே இருக்கிற அக்கறை வந்து குறைச்சல்னு ஆயிருதா? அப்படி இல்லை. அந்த இடத்துல இருக்கக்கூடிய பல்வேறு காரணிகள் ஒரு வெற்றி தோல்விக்கு காரணமாக இருக்குது. திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய பங்களிப்பை மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார். அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு முடிவெடுத்து இன்று வந்து காங்கிரஸுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் இதை வந்து அவருடைய ஒரு ஒரு தனிப்பட்ட தவறுகளோ இல்லது வந்து அவரோட பங்களிப்பு இல்லோ அப்படின்னால இதில் எதுவுமே பார்க்குறதுக்கு அர்த்தமே இல்லை. ஒட்டுமொத்த கட்சியும் சேர்ந்து கொடுத்த பங்களிப்பு, ஒட்டுமொத்த ரிசல்ட்டையும் ஒரு கட்சி வந்து அதை ஏற்றுக்கு. பாராளுமன்ற தேர்தலுக்கு இந்த கர்நாடகத்தினுடைய தோல்வி என்பது ஒருபோதும் எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இல்லை என்பது எங்களுடைய தீர்க்கமான கருத்து. ஏன்னு கேட்டால் நான் வந்து வேறு எதுவும் கற்பனையாக சொல்லலை. கடந்த முறை கூட ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க முடியாமல் போனது. ஆனால் 6 மாதங்களுக்கு ஒரு எதிராகவோ அல்லது ஒரு சமமாகவோ இன்னொரு பிரதமர் அப்படிங்கிறது வரக்கூடிய காலத்தில் இல்லை. அதனால் பாரதிய ஜனதா கட்சி அடுத்த முறை ஆட்சி அமைக்க இருக்காரு. அதனால் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக சமூக நீதிக்கு எதிரான கூட்டணியை விட்டு விலகி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வர வேண்டும் என கேட்டுக்கிறேன். சமூக நீதி, சமூக நீதி, அதனுடைய அடிப்படையிலான திராவிட மாடல் என்பதுதான் திரும்பி திரும்பி திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் தலைவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அவங்க கிட்ட வைத்திருந்த கோரிக்கை, சமூக நீதி பேசுகின்ற நீங்கள் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவரை துணை முதல்வராக முக்கிய இலாக்களை அந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும்னு கேட்டேன். ஆனால் அதற்கு பதிலாக எது திராவிட மாடல் என்றால் வாரிசு அரசியல், குடும்ப அரசியல், இவையெல்லாம் சேர்ந்ததுதான் திராவிட மாடல்னு அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இதை மக்கள்கிட்ட நாங்க தான் சொல்றோம், இதுதாங்க திராவிட மாடல், பார்த்துக்கோங்கன்னு சொல்றோம். நன்றிங்க.